இலங்கையின் இடைக்கால அதிபர் பதவிக்கு பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா போட்டியிடுகிறார் இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதைத் தொடர்ந்து அந்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைக்கும் வகையில் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்துள்ளனா் இலங்கையில் வரும் இருபதாம் தேதி புதிய அதிபரை தேர்வு செய்ய அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தற்போதைய அதிபர் கோத்தபய ராஜபக்சே நாளை பதவியிலிருந்து விலகினால் அதிபர் பதவிக்கான வேட்பு மனுக்கள் வரும் பத்தொன்பதாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் இருபதாம் தேதி புதிய அதிபர் தேர்வு செய்யப்படுவார் என்றும் கூட்டத்தில் தீர்மானம் செய்யப்பட்டது இந்த நிலையில் இலங்கையின் இடைக்கால அதிபர் பதவிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் சமாஜி ஜன பலவேகியா கட்சிக்கு ஐம்பது உறுப்பினர்கள் உள்ளனர் அதிபர் தேர்வுக்கு தொடர்பான பாராளுமன்ற வாக்கெடுப்பில் வெற்றி பெற நூற்று பதிமூன்று எம்பிக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது இதுகுறித்து பேசிய சஜித் பிரேமதாசா தாய்நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க தாம் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார்